ராட்டு பொரியல் பண்ணுறோம். கிரேவி ஆட்டம், தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், பட்டைக்கிராம்பு தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரக பொடி, எண்ணெய் ஊற்றுறோம். சோம்பு பொடியை நான் புளிக்க வச்சுருக்கோம், அது ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன். பட்டைக்கிராம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதக்கணும். வதங்கிட்டு இருக்கும்போது தக்காளி சேர்த்துருங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி இதெல்லாம் அரைச்சதை, இஞ்சி பூண்டு மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். நல்லா இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிடணும். அப்போ அந்த பச்சை வாசம் போகும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். போது ராட்டை இதில் சேர்த்துக்கலாம். ராட்டை சேர்த்தாச்சு, நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இருக்கும்போது கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் அவங்கவுங்க விருப்பம் எவ்வளோ சேர்க்கணுமோ. கொத்தமல்லி தூள் கொஞ்சம். கிரேவி ஆட்டம் நாங்கள் வைக்கிறோம். ஜீரக பொடி, இது மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் காய வச்சு திரித்து வச்சுருக்கோம். மஞ்சள் பொடி, நல்லா வதங்கினோடனே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு கால் மணி நேரத்தில் இது ரெடி ஆகிடும். 15 மினிட்ஸ். ராட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவி விட்டுருவேன்.